என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறதுங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா, அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு புடிச்ச வேலை. போட நில்றா. என்னடா நேரா போற? பெரியவர் எப்ப நேரம் போச்சுடுவாரு? அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு, இப்ப யாருறா? நீங்கதான் உள்ளா. நீ வர எங்களோட பார். நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவட்டுக்கு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான் நான் நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 95 புடவை. இங்க இருந்து 95. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது? இங்கேயும் கடன் இல்லை இருக்கு. ஏற்கனவே கடன் சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு அஞ்சு பத்த வைங்க. அஞ்சு ஓடு திருப்பி பாருங்க. விலைவாசி உயர்வு. என்னடா அது? எல்லாம் அஞ்சு மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சிடறேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்து பூட்டி வர முடியாது. வழக்கம் போல கிடக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம். அவங்க ஆத்தில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன? உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லி தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா? உருக்க பேசினா கொன்னுடுவேன். உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு. இல்ல உன் தலைய சீமிடுவேன். உன் குடும்பத்தைய கொளுத்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத. நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிடறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்துக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கா? அவங்க கிட்ட பதில் பேசாதம்மா. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். சம்மதிச்சதாகணும். இல்ல வீட்டுல 3 கொலை விடும். ஐயோ சரியும் சொல்லுங்களே. 1 கொலை, 2 கொலை, இல்ல 3 கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தியடப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்ல அதுக்கு நாள் எதுக்குங்க? பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன். கட்டியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தான்ப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஸ் பண்ற நேரம் ஆடிக்குது. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களே. வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க. முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ பணத்தை எடுத்துருங்க. மடியில் அடி வச்சிருக்க இருக்க. கத்தி எடுத்தா தர பணத்தை எடுக்க முடியும்? கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ அப்படி வேறியா? ஓ பணம் எடுத்துக்கிட்டு போ. உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவளுக்கு வேண்டியதை வாங்கிக்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்துருப்பா. அப்படி என்னடா அறுக்க போற? அடு மாதிரி கூட்டி போறானு. எடுங்க பணத்தை. ஏய் பட்டணத்துல எவன் கூட சுத்துற? சொல்லு. சொல்லுகிறல்ல. அவ யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரையே பார்த்து சொல்றான்? நீ வாய மூடி. எல்லாம் உன்னால வர்றது. போய் நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க. வெட்டி புடுவோம் வெட்டி. சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும்.
நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா? நாக்கெல்லாம் வறண்டு போச்சே. அப்பா அப்பா, என்ன மிளகாயா காயா பழமா? மிளகாதான், மிளகாதான். இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே. இத கடிச்ச சுருக்குன்னு இருக்குது. என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் வேண்டா, மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷன் மாதிரி வந்திருக்கிறேன்னா நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பழட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷன்னா? எங்க? ஆமா புருஷன்தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்திய நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் குடிக்கிறேன். நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சே, சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாத்தான் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவோ அப்படி எல்லாம் வருவேன். நல்லாலே சும்மா இரு. இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ அடேய், சுருட்ட பயல வந்ததா வந்த இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிறேன். இப்படிதான் அவன் என்ன அடிச்சான்? நான் அடி பேய் அடின்னு சொல்லுவாங்களா? அந்த அடி எடுங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறதுனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரியறான். பேயாவது பிசாசாவது ஓடி உள்ள வீடு இந்த பக்கம் இருக்கடி. நீ தானே படுத்திருக்க? ஐயோ ஆமாமா, ராணி தானே. ஏமா இப்படி தொந்தரவு பண்ற? பேய் பிசாசு நினைச்சுக்கிட்டு பேசாம படுத்து தூங்குமா? தூங்க வல்லம்மா. ஏண்டா காலடியில் படுத்துட்டு ஒரு ஒரு உருமுறை? என்னங்க என்னடி தூக்கம் வரலையா? வரல. புரண்டு புரண்டு படுக்கிறீங்களே, கால அமைக்கி விடட்டா? அமைக்கி விடு. இந்த சுருட்ட பைய செத்ததுல இருந்து கால அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல, கை அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல, சரியாவே அமுக்க மாட்டேன். என்னடி பேச்ச காணா? அம்மா ஏண்டி வரல புடுங்குற? அம்மா அப்பா அப்பப்பா நான் சுருட்டதா மாமா? இல்ல இருக்காது, இருக்கவே இருக்காது. என் பொண்டாட்டி பேய பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. மாமா, எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா?
நான் தாய் இல்ல பிள்ளைதானே, என்ன நல்லா படிக்க வச்சியா? இல்ல. தப்புதானே? ஆமா. என்ன அடிச்சு கொண்ண? ஆமா. ஊரு கதை மறைச்ச? ஆமா. சட்டத்தை ஏமாத்தின? ஆமா. உன்னை சும்மா விடலாமா? உன்னை நான் தண்டிக்காம விட மாட்டேன். நான் வந்துகிட்டே தான் இருப்பேன் மாமா. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். என்ன பயங்கர சத்தம்? உங்க அப்பா தாண்டி அலறாரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டிருந்தேன்னா இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இனிமே இவர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்டை நான் கண்ணு போட வைக்கிறதா? வைக்கிற. தீம்பால நீ பீச்சற, சர்க்கரைய போட்டு காய்ச்சற. தீம்பால எதுக்கு? தீம்பால நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சட்ட? போடி பைத்தியகாரி. ஆராளி கோட்டைய போட்டு காய்ச்சு, அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாலு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டை அரைக்க முடியும். அறிவு கட்ட முந்தோ அவருக்கு சக்கரை வியாதி தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டுருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். சுவாசம் தான் அவருக்கு வந்திருக்கிற வியாதி. என்ன இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். கொடுத்தேவா? ஆமா, ஆயுசு முடிஞ்சாதா சாவு வரும். அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட கொடுக்கறத சாப்பிடறதுனால
சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுங்களா மாமா. கொண்டா அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு மாமா. எடுத்து சாப்பிடுங்க மாமா. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடி நில்லடிங்கற ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி. காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான், நினைச்சா வரும் நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலை காயவேமா. அடி ஆத்தி நனைஞ்சா என்ன, உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்கு அவன் களிமண்ணாடி ஜலதோஷம் பிடிச்சிட்டு என்ன பண்றது? தலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ண கட்டி கொடுக்கலாம் சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்ப. ஆமா அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல. அவங்கிட்ட இருந்து கேக்குறது, நான் புள்ளி வச்சதுதான்.